இந்த தடவை சரத் ப்ரோ ஒரு அபேண்டன்டான ஒரு வீட்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அலோன் சேலஞ்சில் கலக்கியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அபேண்டன் ஹாண்டட் ஹவுஸில் நடந்த அமானுஷமான சம்பவங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சுடுகாடு இருந்த இடத்துல ஒரு வீடை கட்டியிருக்காங்க. அதனால அங்கே நிறைய ஹாண்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சதும் அங்கே இருந்தவங்க அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. ரொம்பவே சீக்கிரமாக இந்த இடத்தோட இன்டர்வியூ முடிச்சுட்டு சரத் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இருட்டில் அந்த இடத்த பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அந்த வீடு கதவும் திறந்துருக்கிறத பார்த்ததும் சரத் ப்ரோ கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ தட்டுற சத்தம் கேட்டதும் கொஞ்சம் பயத்தோடையே போகிறாரு. வெளியில் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப 4:32 பயங்கரமாக எதையோ இழுக்கிற சத்தம் வந்ததும் சமாளி விட்டுருச்சு. ஒரு பதட்டத்தோடய போயிட்டுருக்கிற 5:14 ஒரு கண்ணாடி உடையிற சத்தமும் கேக்குது. அது என்னன்னு கவனிக்கிறதுக்குள்ளேயே அவர் பின்னாடி இருக்கிற மரக்களை தானா மூவ் ஆகுது. யாராவது இருந்தீங்கன்னா வெளியில வந்துருங்கன்னு சொன்னதும் அகைன் ஏதோ விழுந்த சத்தம் கேக்குது. வீட்டுக்குள்ள இருந்து நிறைய விழற சத்தங்கள் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற கதவு தானா க்ளோஸ் ஆனதும் இதை நீங்க தான் பண்ணீங்கன்னா ஏதாவது அறிகுறி கொடுங்கன்னு சொல்றாரு. உடனே அவர் பின்னாடி ஏதோ விழுந்த சத்தமும் வருது. அவர் பக்கத்துல இருக்கிற மரம் பயங்கரமா மூவ் ஆகுது. நிறைய ஹாண்டட் ஆக்டிவிட்டிஸ் இந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிக்குது. சரத் ப்ரோ ரொம்பவே பதட்டத்துல இருக்காரு. ரொம்பவே அந்த மெயின் டோரை திறந்து விட்டுட்டு திரும்ப வந்துடுறாரு. 8:19 இருந்து கண்டினியூஸா உள்ள ஏதோ ஸ்டீல் பிளேட் இழுத்துட்டு போற சத்தம் கேக்குது. ரொம்பவே பயத்தோட உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பட் யாரோ நடக்கிற மாதிரியான சத்தங்கள் நிறைய கேக்குது. 10:05 ஒரு பாட்டில உருட்டுற சத்தம் வருது. யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறாரு. உடனே அவர் பின்னாடி கண்ணாடி உடையிற சத்தமும் கேக்குது. அங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா இடமும் பயங்கர மோசமா இருக்கு. பயங்கரமா ஏதோ விழுந்த சத்தம் கேட்டதும் சமல்லு விட்டுருச்சு. ரிப்பீட்டடா அந்த இடத்துல ஏகப்பட்ட பாரனோமல் ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சதும் சரத் ப்ரோக்கு சமல்லா இருக்கு. 11:06 தெளிவா யாரோ கத்துற சத்தம் கேக்குது. பட் அவர் கவனிக்கல. ரிப்பீட்டடா அங்க இருக்கிற கதவை யாரோ பயங்கரமா அடிக்கிற சத்தம் கேட்டதும் சரத் ப்ரோ யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 12:00 அவருக்கு பின்னாடி ஏதோ பெருசா விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. ரொம்பவே ஸ்லோவா அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப 12:52 அவருக்கு பின்னாடி ஒரு மூச்சு விடுற சத்தம் வருது. 13:17 இருந்து ரிப்பீட்டடா எதையோ தட்டுற சத்தமும் மேலேந்து கேக்குது. அவரை சுத்தி ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எங்கேந்து அந்த சத்தம் வருதுன்னு அவரால் கரெக்டா கெஸ் பண்ண முடியல. 14:06 அவருக்கு பக்கத்துல இருக்கிற விண்டோ பக்கமா இருக்கிற பேப்பர் தானா மூவ் ஆகுது. 14:28 இருந்து கண்டினியூஸா ஏதோ தேக்கிற சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஏகப்பட்ட பயங்கரமான சத்தங்கள் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சரத் ப்ரோ வெளியில போய் பாக்குறாரு. பட் யாருமே இல்ல. அகைன் உள்ள வந்து மத்த இடங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அகைன் நிறைய விடற சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு துணியை விண்டோல வச்சு கட்டி இருக்கிறத பார்த்ததும் அந்த செகண்ட் பயந்துட்டாரு. அங்க யாரோ தூக்கு போட்ட மாதிரியே இருக்குன்னு ஒரு பதட்டத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ரூம்குள்ள பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த ரூமோட கதவு தானா க்ளோஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் அந்த ரூமை பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில ஹால் பக்கமா வரப்ப அங்க ஒரு சின்ன டப்பா தானா உருண்டு வரத பார்த்ததும் சமல்லு விட்டுருச்சு. அந்த பாக்ஸ் வந்த ரூம் பக்கமா போய் பாக்குறப்ப 18:19 ஏதோ இரும்பு ராடு மூவ் ஆகுற மாதிரி ஒரு சத்தம் வருது. ஃபர்தரா அங்க இருக்கிற ஒரு சின்ன ரூமுக்கு போன உடனேயே வெளியில இருக்கிற ரூம்ல 18:32 இருந்து அங்க இருக்கிற பேப்பர் எல்லாம் கலைச்சு விடுற சத்தத்தோட ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை தட்டி விடுற மாதிரி ஒரு சத்தம் வருது. சரத் ப்ரோ வேற லெவல் பயத்துல இருக்காரு. 18:55 யாரோ அடற சத்தம் கேக்குது. கூடவே இதே தூக்கி அடிக்கிற சத்தமும் கேக்குது. வேற லெவல் அல்லா இருக்கு. 19:17 இருந்து கிளியரா யாரோ ஓடுற சத்தம் மேலேந்து கேக்குது. பயங்கரமான இடமா இருக்கு. அங்க இருக்கிற ஒரு டோரை ரிப்பீட்டடா யாரோ தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்துகிட்டே இருந்ததும் உள்ள திறந்து பாக்குறாரு. ஆனா யாருமே தெரியல. ஒரு பாயிண்ட்ல அவரை சுத்தி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ பார்த்ததும் சமய பயந்துடுறாரு. 23:00 கிளியரா யாரோ ஏன்னு சொல்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அகைன் அந்த கொடூரமான வாய்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் கேக்குது. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றப்பயே 20:25 இருந்து எதையும் எடுக்கிற சத்தம் கேட்டதும் வேற லெவல்ல பயந்துடுறாரு. சரத் ப்ரோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றப்ப 21:31 இருந்து யாரோ ஹஸ்கி வாய்ஸ்ல உருமுற மாதிரி இருக்கு. அவர் கொண்டு வந்த பொம்மையை யூஸ் பண்ணி அவர் கூட கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே ஏகப்பட்ட சத்தங்கள் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு. 22:02 இருந்து அகைன் அந்த கொடூரமான வாய்ஸ் கேக்குது. நைட் டியூஷனை கனெக்ட் பண்ணிட்டு அங்க அவர் பண்ண போற விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்லலா எதையோ தட்டுற மாதிரியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. மைக்ரோஃபோனிக்ல கம்யூனிகேட் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்றாரு. 23:37 பயங்கரமா எதையோ தட்டுற சத்தம் ரிப்பீட்டடா கேட்டதும் அள்ளு விட்டுருச்சு. அங்க இருந்தா ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேட்டதும் 24:00 பயங்கரமான ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே அங்க இருக்கிற கதவை பயங்கரமா அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது. அங்க இருக்கிற மேல் ஃபுளோர்ல இருந்து ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கம்யூனிகேட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பதட்டத்தோடய அங்கேருந்து கிளம்புறப்ப
அவர் பின்னாடி இருக்கிற மெயின் டோரை பயங்கரமா தட்டுற மாதிரி இருக்கு. 2637க்கு யாரோ அடற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அகைன் அந்த வீட்ல இருந்து நிறைய தட்டுற சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. பட் எங்கேயும் வெயிட் பண்ணாம அங்கேருந்து வெளியில கிளம்பிடுறாரு. ரொம்பவே சின்ன இடமா இருந்தாலும் ஏகப்பட்ட ஹாண்டட் ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு. தனியா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கே வேற லெவல் கான்பிடன்ஸ் வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.